வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். முந்திரி கொத்து, பச்சை பயிறு கொத்துன்னு சொல்லலாம். முந்திரி கொத்து செய்கிறதுக்கு வந்து பச்சை பயிறு 1 கப் எடுத்திருக்கேன், வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன், தேங்காய் 1 தேங்காய் எடுத்திருக்கேன். பச்சை பயிறை வந்து நல்லா செவக்க வறுத்தெடுக்கணும். தேங்காயையும் நல்லா துருவி அதையும் செவக்கிற மாதிரி வறுத்தெடுக்கணும். வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சணும். நம்ம முந்திரி கொத்துக்கு தேவையான தேங்காயை துருவி எடுத்துட்டோம். மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம துருவி எடுக்கிறது ரொம்ப நல்லது. பச்சை பயிரை நல்லா செவக்கிற மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பச்சை பயிர் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். துருவன தேங்காயை நல்லா செவக்கிற மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் துருவல் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சை பயிரை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். கூடவே 1 பிஞ்ச் ஏலக்காய் சுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பச்சை பயிறு நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் பச்சை பயிருக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கோம். 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி கொத்துக்கு பாகு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடிகட்டி மாவோட கலந்து விட்டுறலாம். பச்சை பயிறு மாவோட தேங்காய் துருவல் வறுத்ததையும் கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பாகை வடிகட்டி ஆட் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. சூடு நல்லா ஆறுறதுக்கு முன்னாடியே உருண்டை பிடிச்சிடலாம். அப்புறம் ரொம்ப கட்டியாயிரும், உருண்டை பிடிக்க முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முந்திரி கொத்துக்கு தேவையான உருண்டைலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் முந்திரி கொத்துக்கு உருண்டையை முக்கி போடுறதுக்காக பச்சரிசி மாவு கலந்து வச்சுருக்கேன். இப்போது பொறிச்சு எடுத்துடலாம். திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முந்திரி கொத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட முந்திரி கொத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தஷ்வந்த், நல்லா இருக்கா? என்ன சாப்பிட்றீங்க? அது பேர் என்ன? முந்திரி கொத்தா? நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. குட்டி பையனுக்கு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, சாப்பிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தஷ்வந்த் பாய் சொல்லிடுங்க.